ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் மற்றும் டெல்லி அணியின் தற்போதைய ஆலோசகருமான சௌரவ் கங்குலி ஒரு இளம் வீரரோட ஆட்டத்தை பார்த்து ரொம்பவே நெகிழ்ந்து போய் இவர் தான் இந்தியாவின் அடுத்த தோனி அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல நேற்று நடந்த போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதுல முதல் பேட்டிங் செஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் ரஹானாவோட சதத்தின் மூலமா அந்த அணி 191 ரன்கள் வந்து எடுத்தாங்க. பின்னர் 192 ரன்கள் எடுத்த வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி கலந்திறங்கின டெல்லி கேபிட்டல்ஸ் அணி துவக்க வீரர் ஷிகர் தவான் அதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 50 ரன்கள் அடிக்க, அதன் பிறகு களம் கண்ட ஷேயஸ் ஐயர் 4 ரன்கள் ஆட்டம் இழந்தாலும் ரிஷப் பந்த் மற்றும் பிருத்வி ஷா இவங்க இரண்டு பேரும் இணைந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இதுலயும் குறிப்பா ரிஷப் பந்த் ரொம்பவே அதிரடியா ஆடி 36 பால்ல 78 ரன்களை வந்து குவிச்சாரு. இதன் மூலமா இவர் வந்து இந்த ஆட்டத்துக்கான ஆட்டநாயகன் விருதையும் வென்றாரு. போட்டி முடிந்த பிறகு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரர்கள் எல்லாருமே வந்து ரிஷப் பந்தை கைகுலுக்கி பாராட்டினார்கள். அப்போது மைதானத்துக்குள்ள வந்த அந்த அணியின் ஆலோசகரான சௌரவ் கங்குலி ரிஷப் பந்தை கட்டி பிடித்து அணைத்து தூக்கி கொண்டாடினாரு. இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வேகமா வளம் வந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் ரிஷப் பந்த் கிட்ட அந்த அணியின் துவக்க வீரரான பிருத்வி ஷா பேட்டி எடுத்தாரு. அப்போ வந்து அவர்கிட்ட சௌரவ் கங்குலி உங்களை தூக்கி கொண்டாடினது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லா வீரர்களுமே என்கிட்ட கை கொடுத்து பாராட்டு தெரிவிச்சாங்க. அப்போ திடீர்னு கங்குலி அவர்கள் என்னை தூக்கி கொண்டாடினது என்னை ரொம்பவே உணர்ச்சி வசப்படுத்திருச்சு. அவரை போன்ற ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான் என்னை தூக்கி கொண்டாடினது என் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கும். அவரோட பாராட்டுகள் என்னுடைய ஆட்டத்துக்கு மேலும் ஊக்கமா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல ஆட்டம் முடிஞ்ச பிறகு பேட்டி கொடுத்த சௌரவ் கங்குலி என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மையிலேயே ரிஷப் பந்தோட ஆட்டம் என்ன ரொம்பவே கவர்ந்துச்சு. இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் ரிஷப் பந்த் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியின் அடுத்த தோனி அப்படின்னா அது வந்து ரிஷப் பந்த் தான் அப்படின்னு அவர் வந்து வெகுவா பாராட்டியிருக்காரு. தற்போதைய கிரிக்கெட் உலகில் மகேந்திர சிங் தோனி எப்படி ஒரு மிகச்சிறந்த பினிஷரா இருக்காரோ, எதிர்காலத்துல ரிஷப் பந்த் அவருக்கு நிகரா எல்லா சாதனைகளையும் செய்வாரு, அதே போல ஆட்டத்தையும் வெற்றிகரமா முடிச்சு வைப்பாரு அப்படின்னு சௌரவ் கங்குலி ரிஷப் பந்த வெகுவா பாராட்டியிருக்காரு. இது வந்து சௌரவ் கங்குலி மட்டுமல்லாத ரிஷப் பந்த் ரசிகர்களும் பெரிய அளவுல மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.